என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மனகுறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகை சூழ்ந்துள்ள பெரும் கடலை நாம் கால் நினையாமல் கடந்து விடலாம். ஆனால் வாழ்க்கை எனும் கடலை நம் கண்கள் நினையாமல் கடக்க முடியாது என்பது ஒரு பழமையான கூற்று. இந்த கூற்றானது நிச்சயமாக நேர்மையாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தனது சீடர்களுக்கு துன்பங்களை பற்றியும் அந்நேரங்களில் அவர்களின் செயற்பாடு பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதாவது, இயேசுவை பின்பற்றி அவரை போல் வாழ்ந்தால் நமக்கு துன்பம் உண்டு. நாம் இவ்வுலகத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவோம் என்று உரைக்கிறார். ஏன் நமக்கு துன்பம் வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது ஒரு உண்மை தெளிவாகிறது. இயேசு செய்தது போல் நாமும் நற்செய்தி அறிவித்தும் அதன்படி வாழ்ந்து வரும்போது நமக்கு துன்பங்கள் நிச்சயம் உண்டு. நற்செய்தி என்பது எளியோருக்கு மகிழ்ச்சியையும் நீதியையும் விடுதலையையும் தருகின்ற செய்தியாகும். சற்று எளிமைப்படுத்தினால், இது சரியான நேரத்திலே சரியான சூழலில் சரியான நபருக்கு உரைக்கப்படும் செய்தியாகும். இந்த செய்தி என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற அதே வேளையிலே இன்னொருவருக்கு மன வருத்தத்தையும் தரலாம். ஆகவே இச்செய்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள். தங்களது துன்பத்திற்கு காரணமான மனிதர்களை பழிவாங்க துடிப்பார்கள், தண்டிக்க தயங்க மாட்டார்கள். ஆகவே நற்செய்தி என்பது நமக்கு மண்ணுலகில் துன்பத்தை தரும் செய்தியாகும். மேலும் இது நம்மை நமது உற்றாரிடமிருந்து கூட பிரித்துவிடும். இவ்வாறு நமக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை இறைவன் கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வீரர்களாய் இறைவனை நம்பி நமது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழிநடத்தும் ஆண்டவரே, இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை நோய் பசி பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.